கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முடி தலைமுடி வந்து கொட்டுறதே கொட்டுறதேன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அது தலைமுடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் சாதாரணமாக முடி, அதாவது சூட்னால் இல்லை, ஈர்பேன் போடுகுனால இல்லை, அப்படின்லாம் இருந்ததுன்னா சாதாரணமாக தலைமுடி கொட்டுறது அப்படின்னு சொன்னால், அந்த தலைமுடி கொட்டினதை இடத்துலேருந்து மீண்டும் தலைமுடி வளர்கிறதுக்காக இப்போ நான் மருந்து சொல்கிறேன். இது வந்து அதாவது எப்படின்னா, சொட்டை விழுந்த தலைமுடிக்கு சொல்லலை. அதே போல் சாதாரணமாக ஏதாவது உடம்புக்கு வந்துட்டு முடி விழுந்தாலும் சொல்லலை, அதுக்காகவும் மருந்து இல்லை. சாதாரணமாக தினமும் தலையவாரி பின்னுறோம். அப்படி தலையவாரி பின்னும்போது நிறைய முடி சீப்பில் அப்படியே வந்துட்டுருக்கும், முழுசு முழுசாக. அந்த மாதிரி தலைமுடி கொட்டுறவாளுக்கு இந்த மருந்தை செஞ்சால் அந்த தலைமுடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்றுடும். அப்புறம் தலைமுடி நல்லா நார்மலாக நல்ல நிறைய வளரும். இதுக்காக அடர்த்தியாக வளரும். இதுக்காக தான் இதை சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டைகள், அதாவது நம்ம எவ்வளோ தரம் எலுமிச்சம்பழம் வாங்கி தினமே கூட சமைப்பாங்க சிலர் வீட்டில், அந்த கொட்டையெல்லாம் அழகாக தண்ணியில் போட்டு அலம்பிட்டு நிழலோரம் உணர்த்தி உணர்த்தி சேகரித்து வச்சுட்டாலே ரொம்ப நல்லது. அந்த சேகரித்த கொட்டைகளை ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு ஆகுது சேர்க்கணும். நல்ல கொட்டைகளாக இருக்கணும். நல்ல எலுமிச்சம்பழத்துலேருந்து அதை எடுத்ததாக இருக்கணும். அதாவது அழுகி போன எலுமிச்சம்பழமோ ரொம்ப காய் விட்டு எலுமிச்சம்பழத்துலேருந்தோ எடுத்ததாக இருக்கக்கூடாது. நம்ம லெமன்னா எப்படி இருக்கணும், நல்லா பழுத்து மஞ்சளாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு சாறு எடுத்துட்டுருப்போம், அல்லது ஊறுகாக்காக நறுக்குவோம், நறுக்கிடுவோம். அப்படிலாம் நறுக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற கொட்டைகளை நம்ம தூக்கி தான் போடுறோம். ஆனால் அது எவ்வளோ உபயோகம் பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழ கொட்டைகளை அலம்பிட்டு தண்ணியில் போட்டு அலம்பிடணும். ஆனால் அலம்பிட்டு நிழலோரம் காய வச்சு எடுத்து வச்சுட்டுருந்தீங்கன்னா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுக்கு அளவுக்கு அந்த கொட்டைகள் சேரணும். அதாவது ஒரு 50-60 கொட்டையாவது இருக்கணும். அந்த மாதிரி சேர்க்கணும்னா 2.5 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு வரணும்னா அது ஒரு 50-60 கொட்டையாவது இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்த பிறகு அதை என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூனுக்கு மிளகு, நம்ம சாப்பிட்ற மிளகையே பரவாயில்ல போட்டுக்கலாம். இந்த மிளகையும் அந்த எலுமிச்சம்பழ கொட்டை, அந்த காஞ்சி போன கொட்டையையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சணும். அந்த பொடியாக அரைச்ச பிறகு அதை என்ன பண்ணணும்னா, ரோஸ் தண்ணியில், அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கடைகள்லாம் கிடைக்கிறது, பர்டிகுலராக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி அதில் ஒரு அரை டம்ளருக்கு அந்த ரோஸ் வாட்டரை விட்டுண்டு அதில் இந்த பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு கலக்கின்ட்டு அதை எடுத்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கசாயங்கிற அதாவது ஜூஸ்னு சொல்லலாம், கசாயம்னு சொல்லலாம். இது ஆனால் அரை மணி நேரமாவது ஊறணும் அந்த தண்ணியோடு சேர்ந்து, அதுவும் ஏன்னா அந்த பொடி அதில் சத்தெல்லாம் இறங்கணும். அதுக்காக அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊறின பிறகு எடுத்து எல்லா இடத்துலையும் மண்டையில் படுற மாதிரி, அந்த மண்டையில் இருக்கிற தோலில் படுற மாதிரி வச்சு, அதுவும் பர்டிகுலராக எங்கெல்லாம் உங்களுக்கு முடி உதிர்ந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல, அதாவது முடி உதிர்ந்துட்டு வளராமல் அப்படிக்கு இருக்கா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மொட்டை அடித்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துலலாம் இதை பர்டிகுலராக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு தேய்ச்சி விட்டுட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இதை மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்தில் ஒரு 2 நாள் பண்ணால் போதும். இதை பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கணும். ஆனால் அதாவது இதை காலம்புரை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இதை வச்சுட்டு, அதாவது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊறுங்க. ஊறிட்டு அதுக்கு பிறகு சாதாரணமாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிச்சிடலாம். இது வந்து இதில் பிசிக்கலாக இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதனால் நீங்கள் சாதாரணமாக தண்ணி விட்டு நல்லாவே குளிக்கலாம். இது மாதிரி குளிச்சுன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தொடர்ந்து வாரத்தில் 1 நாள் குளிக்க சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தொடர்ந்து குளிச்சுன்னு வந்துட்டிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி உதிர்றது நின்றுட்டு உதிர்ந்த முடி இடத்துல எல்லாமும் முடி தானாக புதுசாக புது முடிகள் வளர ஆரம்பிச்சிடும். இதை கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒத்த செம்பருத்தியோட ஜூஸ் பண்ணி அதையும் சாப்பிடுங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைமுடி உதிர்ந்த இடத்துல நல்லா முளைச்சி கருகருன்னு வளர்கிறதோடு இல்லாத புதுசாக ஹெல்த்தியான முடியும் வரும், அடர்த்தியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை, புதுசு புதுசாக ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். அண்டில் தி நெக்ஸ்ட் டைம், கார்த்தி. கேமரா தான் பார்த்தீங்களா?
நினைச்சேன்.